இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார்? 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்ச நானும் அவசியம். அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான். பப்ளிக் என்னடா பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது, என்ன பிடுங்க முடியுங்களே? பப்ளிக் போகிறதா என்ன நடக்கும்? அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில். உலகம் சுட்டு வாலிபன் ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயிட்டு இருக்கணும், ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். நான் பாண்டி பஜாரில் ரோட்டில் தூங்குவேன். ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக ஹீரோயின்ஸ்லாம் ஒரு நாள் அவ்வளோ லவ்வில் இருந்தாங்கன்றது ஐ காட் இட். காஜல் அகர்வாலே கூப்பிடலையா? என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஹாவ் எ பிகர் ரோல் தன் காஜல் அகர்வால். பெரிய ஹீரோ டேட் தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கதை எழுத தெரியாது. ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணும்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பார்னு சொல்லி ராணா கிட்டே போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். கேட்டோடனே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஆகும், ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு பேர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி 1 ரிலீஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. பாகுபலி 2 வந்து சம்மராக இருக்குது, சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வாரெல்லாம் இருக்குது, சம்மரில் 1000 பேர் வச்சு 1000 கணக்கில் இருக்காங்க ஆர்மி வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்மி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமான ஒரு பிளான். நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார். ஆக்சுவலி இந்த வேஸ்டி இதெல்லாம் ஆந்திராவில் அவ்வளோ இருக்காது, ஒன்லி 2 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் இருக்கும், சித்தூர் அண்ட் நெல்லூர். தமிழ்நாட்டு பார்டரில் தான் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப், கிளைமேக்ஸ் சீன்ஸு எது சொன்னாலும். இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார், இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரியே ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போனோம், டார்க் கிளாஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், வேஸ்டி, ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்ச் காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னார். அந்த கெட்டப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம். 2-3 ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில். ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க, 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்ச நானும் அவசியம். அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சிச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். இது இவ்வளோ கோயின்சிடென்ஸாக இருக்குது. எங்கள் படத்தில் எப்படின்னா ஆந்திராலேயும் ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, கொஞ்சம் சிமிலராக. இங்கே ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கு. இப்போ நான் வந்து நான் பாண்டி பஜாரில் ரோட்டில் தூங்குவேன். அந்த ரோட்லேருந்து அங்கேருந்து டெவலப் ஆகி போயிருக்கேன். எனக்கு பசினா தெரியும், பாவர்ட்டினா தெரியும். ஐ நோ த வேல்யூ ஆஃப் பசி. இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க ஒரு நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் உட்கார்ல அவர் போய் உட்கார்றாரு, எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ தெரியாதா, அவ்வளோ முட்டாள நான். எனக்கு கோபம் தான் என்ன பண்ண, பப்ளிக் கோபம் தான் என்ன நடக்கும், அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில். சும்மா சைலண்ட்டாக இருந்து என்ன புரியும், என்ன பண்ண முடியும்? டைலாக் டைரெக்டாக இருக்குது. பப்ளிக் என்னடா பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது, என்ன பிடுங்க முடியுங்களே? நாங்கள் நினச்சது பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்குது டைலாக். இதெல்லாம் பார்த்து சொந்த ஊர் இங்கே படம் எடுக்கிறது அங்கே சிமிலாரிட்டி இங்கே வந்திருக்கு, இது தமிழ்லேயும் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி திருப்பி எல்லாம் மாற்றி ரீஷூட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஆட் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அவர் தமிழில் பேசினா தான் கரெக்டாக எமோஷ்னலாக இருக்கும் திருப்பி ரீஷூட் பண்ணோம். டோட்டலாக மெயின் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி இப்போ இது டப்பிங்னு சொல்லலாமா இல்லை ரீமேக்குன்னு சொல்லணுமான்னா டைரக்ட் படமும் கிடையாது, டப்பிங்கும் கிடையாது, பாதி பாதியாக இருக்கும். நான் இப்போ வந்து போய் சொல்லி இது டப்பிங் படம்னு சொல்ல முடியாது, இல்லை டைரக்ட் படமாக பாருங்கன்னு சொல் அதெல்லாம் எனக்கு தெரியாது, டைரெக்டாக உண்மை சொல்லிடலாம் பார்த்து. ஸோ ரீஷூட் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம், லிப் மூமெண்ட் இம்பார்ட்டன்ட் எமோஷனல் டைலாக் பேசும்போது லிப் மூமெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகட்டி. நானும் ஆடியன்ஸ் தானே, ஃபஸ்ட் ஆடியன்ஸ், அதுக்கப்புறமா தான் டேரக்டரானேன். அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார், இல்லை எமோஷன் சீன்ஸ்லாம் திருப்பி பண்ணலான்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனாலும் நான் பார்த்து எல்லாம் பண்ணி டைட்டில் எது வைக்கணும் அப்படின்னா நானே இட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நானே இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டேன், அதுதான் சாங், மை ஃபேவரட் சாங். அது
உலகம் சுட்டு வாலிபன் ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். அதில் பச்சை கிளி முத்துச்சனம் என் ஃபேவரேட் சாங். மிஸ் தாய்லாண்டை போட்டு எடுத்திருந்தார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் மிஸ் தாய்லாண்ட்னா ரொம்ப கிரேட் ஆக்சுவலி. இப்போவும் நம்ம மிஸ் தாய்லாண்டு தான், மிஸ் இங்கிலாண்டையும் எந்த இந்தியா மிஸ் இந்தியாவே போடுறதில்ல. அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் போய் தாய்லாண்டில் ஷூட் பண்ணி மிஸ் தாய்லாண்டை போட்டு பண்ணியிருக்கார் படம். ஹீஸ் ரியலி கிரேட். எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல், இஸ் லைக் காட் ஃபார் மீ. எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து, தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும் பேக்ரவுண்டில். எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு, சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான், ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன், இது பேக்ரவுண்டில் அப்படி போயின்னு இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன். அந்த தட் இஸ் மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார். ஒரே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது. திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா, எம்ஜிஆர் சென்டினரி, பர்த் சென்டினரிக்கு இந்த படமும் ரிலீஸ் பண்ணுறோம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட். பட் ராணா நான் யாரும் நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். ஆ, மேபி 10% இருக்கலாம், 10% ஆஃப் 5% வந்திருக்கலாம் நாங்கள் ரீச், எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு. வி ஆர் குவைட் ஹாப்பி. பட் இந்த பாலிட்டிக்ஸ் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு சேம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தெலுங்கில் பண்ணப்போ 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ஹோட்டலில் வச்சா பண்ணோம். அதே 100 பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு போய் ரிசார்ட்டில் வச்சா நானும் அவசியம் மாற்றினோம். இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான். ஒன்லி ரிசார்ட்டு மாற்றணும் தவிர மிச்சதெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர், தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த படம் ஆரம்பித்தது லாஸ்ட் இயர் அக்டோபர். நாங்கள் காரைக்குடி ஷூட்டிங் போனப்போ அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆர் ஃபேன், ஏடிஎம்கே அம்மா. நான் ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன், ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ், ஐ டோன்ட் லைக் பொலிட்டீஷியன்ஸ் பிகாஸ் டுடேஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் ரைட். ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். நான் வந்து ஐ ஹவ் நெவர் லெட் கோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நான் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இக்னரன்ஸ் இஸ் பிளஸ்ன்னு வாங்க, பட் சம்டைம் இக்னரன்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டூபிடிட்டி. நான் வந்து ஹைதராபாடில் இறங்கிட்டு அப்புறம் தான் கூகுள் பண்ணுறேன் தேஜா யாருன்றோ யாருன்னு கூகுள் பண்ணுறேன். அப்போ தான் தேஜாவோட படங்கள் வருது. நம்ம தமிழ் ஹீரோவில் ரவின்னு சொன்னால் எனக்கு யாருக்கும் தெரியாது, ஜெயம் ரவின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைட்டில் ஜெயம் கொடுத்தவர் இவர் தான். ஓகே, அப்போ தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் ராணா வந்து அதுக்கு மேலே மீட் பண்ணியிருக்கேன். ஐ நோ லிட்டில் அக்வைண்டன்ஸ். இஃப் ஐ டு டெல் அபவுட் ராணா, ஃபியூ இயர்ஸ் பேக் கோவாவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சூர்யா வாஸ் த சீஃப் கெஸ்ட். ஸோ அப்போ அவரோட போய் பார்த்தேன். ராணா இஸ் லைக் கோல்ட் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி, பிகாஸ் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ். அவரோட ஆட்டிடியூடும் அவரோட ஸ்பிரிட்டோ இல்லை ஆட்டோமலி அட்டாச்சஸ் வித் யூ. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக ஹீரோயின்ஸ்லாம் அவர் மேலே அவ்வளோ லவ்வில் இருந்தாங்கன்றது. ஐ காட் இட். ஓகே, அண்ட் நோனா ஐ ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி சேயிங், ஓகே, நத்திங் இன் பர்டிகுலர். இன்ஃபேக்ட் யா, பாகுபலிக்கு அப்புறம் அவர் தமிழில் அஃபீஷியலாக எடுத்து வச்சிருக்காரு. ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க இவர் எப்போவே அஃபீஷியலாகவே யூ ஷுட் ஹவ் பிகன் அ மருமகன். ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி இட்ஸ் ஸ்டில் த கேட்ஸ் ஆர் ஓப்பன், வி டு நாட் நோ. எனிவே, நோ நோ, திஸ் இஸ் சம்திங் மச் கைண்டர் தென் யா. நோ நோ நோ, நோ ராணா, த ப்ரெஸ் வாஸ் நாட் கைண்டர். நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். நம்ம ப்ரெஸ் எவ்வளோ கஷ்டம், துருவி துருவி கேள்வி கேட்டாங்க, பாதி இதுக்கு அவருக்கு பதிலே சொல்ல தெரில. மீடியா கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான டார்லிங் யாருன்னு கேட்டாங்க, பதில் சொன்னீங்களா நீங்கள் அதுக்கு? உங்களால் சொல்ல முடியல. ஓகே, அது மாதிரி முக்கியமான. ஸோ இது ஃபஸ்ட்டு படம் ஐ மீன் வந்திருக்கீங்க. ஸோ பட் ஐம் ஷோர் மெனிமோ ப்ரெஸ் மீட்ஸ் யூ நோ யூ வில் பிகம் வெரி சீசன் லைக் நம்ம சிவாஜி அண்ணன் மாதிரி அப்படியே வந்து வந்துட்டு இல்லைண்ணே சீசன்னா பதில் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ லைக் டு தேங்க். இந்த படத்தோட தமிழ் பதிப்பில் ஒரு சின்ன போர்ஷன் நான், மயில்சாமி அண்ணன், நாசன் அண்ணன் அண்ட் சிவாஜி அண்ணன்லாம் நடிச்சிருக்கோம். இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன், பட் டப்பிங் முடிச்சிட்டாங்க அவங்களாம். அந்த இசையை நம்ம படம் ஃபுல்லாக வரோன்றாங்க. ஸோ ஐ நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஐ நோ வை இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்னா, சிம்பிள் திங், அந்த ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், கும்பலோட குழந்தை படம் தான் இல்லை, இன்ஃபேக்ட் காஜல் அகர்வாலே கூப்பிடலையே, என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஹாவ் எ பிகர் ரோல் தென் காஜல் அகர்வால். ஸோ பை தி வே, இது ஆப் ஸ்டாரில் தான் சொன்னாங்க, போஸ்டருக்குள்ளேருந்தே வெளியே வருவாங்கன்னீங்க. போஸ்டர்லேருந்தே வெளியே வராங்க, அவங்க இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாம், ரெண்டு ஹீரோயினில் ஒரு ஹீரோனாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம். ஓகே, ப்ராப்ளி விட அப்படிங்க. ஓ, I think, yeah, you are not, I think you are not kinder to, kind to us, anyway. And so, the chinna role pannu nambodhu, I thank Madhi, okay, he's assistant director, Kavan leng kooda work pannu varu, avur thaan en peru suggest pannirukkaru. So, my first thanks to Madhi, and my second thanks this to Teja.
பிகாஸ் சிம்பிள் ரீசன் ஹீ செட் எஸ் ஸோ இங்கே இருக்கவங்க வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு என்ன தெரியும் ஷோ பார்த்துருக்காங்க த கிவ் மீ த ஃப்ரீடம் பட் வாட்ஸ் மோ இம்பார்ட்டன்ட் டு மீ வாட்ஸ் மோ நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா டைரக்டர் தேஜா அண்ணன் ஹீ கேவ் மீ த ஃப்ரீடம் டு டூ வாட் ஐ வாண்டட் டு டூ இட் ஓகே ஹீ டூ கால் சஜஷன்ஸ் அண்ட் ஹி செட் இது பண்ணுன்னு ஐ எம் ரியலி சேயிங் குட் ஹவ் பீன் அ வெரி ஷார்ட் டைம் உங்களை ஒர்க் பண்ணேன் பட் ஐ தாட் I think I made a good friend with you and I think that's what I stand for at this instant enakku telungu pesa varum abindrathu na konjam sollikku varumbren and miles samyanna vandu na nariya padangal nadichiruken naanga padathila enna pannanradha vida padam munji shoot munji enna pannanradha engalukku varum in fact and shoot la vandhadhu shoot munjittu ramoji rao la naano ukkandu pesna andha kadaigal adha dhaan nyabam varudhu so it's always been a good experience and நான் ஆணையிட்டால் ஐ திங்க் மெனக்கெடுதல் நாங்கள் ஜென்ரலாக சினிமாவில் பண்ணுவோம் எதனா ஒரு விஷயத்தை மெனக்கெட்டால் அது வந்து ரீச் ஆகும்னு ஐ ஜஸ்ட் நோட்டிஸ்ட் நான் ஆணையிட்டால் அப்படின்னு படம் டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ இருக்க தமிழ் படிக்கிற ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பசங்க இதை படித்தாங்கன்னா நான் ஆ ஊ நா இட்டால்னு தான் படிப்பாங்க ஏன்னா அந்த நை இப்போ நம்ம யூஸே பண்ணுறதில்ல ஆனால் பழைய நை எம்ஜிஆரோட நை யூஸ் பண்ணியிருக்காங்க விச் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலன்ட் அட்டென்ஷன் டு டீடைல் முதல் இந்த டைட்டிலே எனக்கு தெரியாது ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் என்ன டைட்டில் எதுன்னு தெரியாது இங்கே வந்து பார்த்தோன்ன பார்த்தா நான் ஆணையிட்டால் இது நம்ம தலைவருடைய படத்தோடைய டைட்டில் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நான் தலைவருடைய பக்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தா நிகில் சொன்னார் இது இன்னொரு ரகசியம் இருக்குது உள்ள பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு இருக்குது அப்படின்னாரு ஜனங்களை திரும்பி பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு போதும் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இங்கே யார் யார் எப்போ இப்படி பழக்கம் ஆனாங்க அப்படிங்கிறது இப்போது தேஜா சார் வந்து நம்ம சுரேஷ் சார் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருப்பார் தேஜா வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு அதில் தான் எனக்கும் தேஜா சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி அவர் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாரு அவரை பற்றி நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த எம்ஜிஆருங்கிற வார்த்தை நாங்கள் பேசாதனாலே கிடையாது அதில் தான் அவர் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டுச்சு இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அதே நேரத்தில் இந்த ஜெயம் அப்படிங்கிற படத்தில் ஜெயம் மரவை நடித்த படத்தில் அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் பெரிய கேரக்டர் நானும் இளவரசன் கேமராமேன் சார் பண்ணியிருப்போம் நம்ம தெலுங்குல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது மூலியமாகவும் பழக்கங்களுக்கு ஒரு லிங்க்கு தேஜா சார்கிட்ட வந்து ஒரு டைரக்டருங்கிறத விட அவர் பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது கான்ஃபிடண்ட் எனக்கு இதுதான் நோ காம்ப்ரமேஷன் அது வேணும் அதுலாம் அவர் திருப்திப்படுத்த முடியாது ரெண்டாவது ஒரு கேமராமேனாக இருந்துட்டு என்னென்ன சாதனை பண்ணலாம் அதாவது இந்த பட்ஜெட்லையும் எடுக்கலாம் இவ்வளோ பட்ஜெட்லையும் எடுக்கலாம் அவ்வளோ பட்ஜெட்லையும் எடுக்கலாம்னு பல விஷயங்களை கற்றுட்டு இருக்கிறது இந்தியில் 35 படம் பண்ணியிருக்காரு ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது அதில் பல படங்களில் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை உபயோகப்படுத்தி அந்த தர்மாக்குள்ளே வச்சு படத்துக்களையும் முடிச்சிருக்காரு இது பட்ஜெட்டுக்காக இல்லை என்னால் முடியும் நான் நினைத்தது சாதிப்பேனுங்கிற கான்ஃபிடன்ட் அதோட்ட நிறையா இருக்குது இதில் நான் அவரை விரும்புகிறேன் ரெண்டாவது அந்த உச்சரிப்பு அவர் ஒரு எந்த மாநிலம் எந்த மொழி இல்லாத போது அது எந்த மொழியில் எடுத்தாலும் அந்த உச்சரிப்பு நல்லா பார்ப்பார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்தில் நான் அவர் கூட நடிக்கும்போது பேசி காட்டுறாரு இது கரெக்டா இது நல்லா இருக்குமா ஓகே இது எப்படி எப்படி சார் இந்த அளவுக்குலாம் கேட்பார் ஸோ ஒரு இயக்குனராக இருந்து ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து எல்லாத்தையும் விட தான் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தன்னுடைய திறமையை கொஞ்சம் பணித வைத்து அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு ராணா சார் யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு பாகுபலி அப்படிங்கிற படத்தில் இரண்டு தலைகள் அப்படி வந்து நிற்கும் அதில் ஒரு தலை ஒன் சைடு அந்த அப்படி அந்த தாடி அந்த கிரீடம் அந்த மாதிரி நான் சத்யராசார்ட்ட பார்த்துருக்கேன் ஏன்னா சத்யராசார் கூடவே இருப்பேன் ஏன்னா அவர் எம்ஜிஆருடைய பக்தர் அப்போ இவர் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேஜா சார் வந்து அவர் படத்தில் இந்த மாதிரி ஹைட்ராபாத்துக்கு போகிறோம் அப்படின்னு போயாச்சு இவர் யார் இருந்தால் பண்ணால் பாகுபலியில் ஆக்ட் பண்ண ஒரு ரெண்டாவது ஹீரோ அப்படியா அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருந்த பார்த்தா சிவாஜி சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் வந்தார் இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே 30-35 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் மெட்ராஸாக இருந்தாங்க ஆனால் அப்படி யார் இருந்தால் அப்புறம் தான் தெரியுது ராமாநாயடோட சார் அட்டேட் அப்படியா ஏன்னா வெங்கடேஷ் சாருக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு படத்துலையும் சரி எல்லா படத்துக்கும் நான் தான் ஃபைட் சவுண்டு நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னால் 83, 82, 84 அப்போ வர்ற படங்கள்லாம் ஃபைட் சவுண்டு இங்கே பிரபு சாருக்கு பிரபு ஃபைட் பண்ணும்போது பிரபு சார் வாய்ஸில் கொடுப்பேன் விஜயகாந்த் சாருக்கு விஜயன் சார் வாய்ஸ் இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது வெங்கடேஷ் சார் கொடுத்துருந்தேன் அப்போது ராணா சாரை பார்க்கும்போது ஆஹா அப்போ நம்ம வெங்கடேஷ் சார்ட்டையும் சுரேஷ் சார்ட்டையும் கொஞ்சம் ஆனால் அந்த படக்கெல்லாம் இப்போ மறந்து போச்சு அப்போ இவர் இல்லவே இல்லை ஆனால் இப்போ சினிமா உண்ட இண்டஸ்ட்ரியில்
ஒரு பனைமரத்துக்கு உயரத்தில் அப்படி நின்று அவர் அனாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கே அப்படின்னா அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு அவரை சொல்ல தோணுதுன்னா, ஒரு சிறிய பாடல், அதாவது ஒரு பாடல் வந்து கவிஞர் கண்ணாசன் எழுதின பாடல், அந்த பாடல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் உள் வரிகள் சில பேர்த்துக்கு புரியாது, பல பேர்த்துக்கு புரியும், எனக்கே கொஞ்சம்தான் புரிஞ்சுது. அதனால் இதை அங்கங்கே எடுத்து சொல்லணும் அப்படின்னு. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அடுத்தது பாடுறாரு, உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன், கையூரில் வளர்ந்து வந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காலையூர் வந்து விட்டேன். எப்படி இன்னைக்கு மீசியின் தாடியுமா இருக்கார், நான் பார்க்கும்போது அவர் இல்லை. இந்த பாடல் கரெக்டாக பிறந்தது பாருங்கள், அவர் எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், இன்னைக்கு காலையூர் வந்து விட்டார். சாதாரணமாக வரவில்லை, ராணாவாக வந்து அனைவரும் அப்படி பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கார். அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறையா சொல்லலாம். எனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு அழைப்பு தந்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நானா யுனைட்டால், இட்ஸ் அ ஃபிலிம் தட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் அ டைரக்டர் கால் தேஜா சார். இஸ் சம்படி, நான் வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர். அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டிலில் வந்து இட் ஓன்ட் கம் இந்த பிகினிங் கார்ட், இன்டர்வலில் வரும், ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் தேஜான்னு. ஆஸ் சார் ஐ சாட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் கிளாப் ஃபார் யூ அட் தட் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இப்போது நான் ஆக்டர் ஆனேன் அண்ட் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். அட் த சேம் டைம் ஐ லேர்ன்ட் ஸோ மச். சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார், ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி, அதுக்கப்புறம் I think thanks to Bahubali that we had so much time because we never knew andha patta epo mudiyana and the shooting poite irundhathu. Sir kept developing that story and Jogendra oda life almost vandu he's installed it in me. So actually na recenta vandu after all the dubbing got over thirupi padam oru vaatti paathen andha padathukku enakku andha aalukku enakku onnu sambandham illa. He has really made me somebody else. Sir thank you for writing something so good. Enakku I always keep saying an actor is as good as the character he's written for. So thank you sir, this will be always something that I will cherish all my life. Adukapram politics pathi nariya pesninga, dialogues pathi nariya pesninga, then we have such fine actors obviously in the film. Ana indha padathula vande the soul of this film is really a love story. It's a story of a husband and wife, Radha Jogendra. Avar peru Jogendra, ana kalyanukapram he has a title, he puts his wife's name as his title before it. He calls himself Radha Jogendra. And in the kadala vandu endha karyam nadandhalum whatever situation it is because of the love he has for his wife. So that's what the film is. It's got a lot of things. I hope you all watch it, enjoy it. It's out on the 11th of August and I'm very happy that the promotion of this film started from Chennai, from Tamil Nadu. Thank you guys, thank you very very much for coming. Thank you.